இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் போட் ப்ராடக்ட்ஸில் ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் யூனிட் வாங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு ரெண்டு பார்சல் வந்திருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இயர்ஃபோன்ஸோட அன்பாக்சிங் ரிவியூவில் போட்டோட இயர்ஃபோன்ஸ் அன்பாக்சிங் ரிவியூலாம் நிறையவே பார்த்துருக்கோம். அதில் நம்ம பார்த்த போட்டோட ஏர்டோப்ஸ் 381லையும் போட்டோட பேஸ்வெல்ஸ் 242லையும் ஒரு சில ஃபால்ட்லாம் வந்துச்சு. போட்டோட 381ல ஒன் சைடு ஒர்க் ஆகல, 242ல வந்து பார்த்திங்கன்னா மைக் எடுக்காமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணப்போ போட்டு வந்து அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் யூனிட்டே நமக்கு அனுப்பிச்சிட்டாங்க. போட்டோ ப்ராடக்ட்ஸில் ஃபால்ட் வந்துச்சுன்னா எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் வாங்குறது, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு சைடு வந்து ஒர்க் ஆகாம போயிருச்சு அப்படின்னா ரீசெட் பண்றது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். இப்போ நம்ம ரீசெட் பத்தி பேசும்போது ட்ரூ வயர்லெஸ் ரீசெட் பண்றதுக்கு கேரி கேஸ்ல இருக்கும்போது அந்த ட்ரூ வயர்லெஸ் 5 செகண்ட் வந்து டச் பண்ணி ஹோல்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னா ரீசெட் ஆயிடும். ரீசெட் பண்ணதுக்கு அப்புறமும் அதே மாதிரி ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா வாரண்டி கிளைம் பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம வாங்கி ஒரு இயருக்குள்ள இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்றதுனால ரெண்டு இயர்ஃபோனுமே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கியாச்சு. சரி, இப்போ வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். போட்டோட அஃபிஷியல் சைட்டில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாரண்டி அண்ட் சப்போர்ட்னு இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே இருக்க ரெஜிஸ்டரிய கம்ப்ளைண்ட்ங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணோடனே கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இங்கே 3 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட்டோட குரூப் என்னன்னு கேட்குறாங்க. உங்களோட போட் ப்ராடக்ட் எந்த டைப்போ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இயர்ஃபோனாக இருக்கலாம், இயர்ஃபோனாக இருந்தால் வயர்டு இயர்ஃபோனாக, ப்ளூடூத் இயர்ஃபோனாக, அந்த மாதிரி வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து சவுண்ட் பார், அலெக்சா ஸ்பீக்கர்ஸ், போட் வியரபிள்ஸ் மாதிரியான எல்லா ப்ராடக்ட்ஸையுமே வந்து இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை பற்றின கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராடக்ட்டை வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டோட டைப்பை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்க ப்ராடக்ட்டோட நேமையும் வந்து டைப் பண்ணணும். இங்கே டைப் பண்ணும்போதே நிறைய சஜஷன் வந்து காமிக்குது. எந்த ப்ராடக்ட்டில் நம்ம இஷ்யூ இருக்கோ அந்த ப்ராடக்ட்டோட கலரையுமே வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து உங்கள் ஏரியாவோட பின்கோடு கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நம்மளோட நேம், அட்ரஸ் எல்லாத்தையுமே வந்து கேட்டிருப்பாங்க. கூடவே இமெயில் அட்ரஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டு இங்கேயும் வந்துட்டு ப்ராடக்ட்டோட குரூப்பை நம்ம செலக்ட் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு ட்ரூ வயர்லெஸில் ஒன் சைடு ஒர்க் ஆகலை அப்படின்னா இங்கே இருக்க ஒன் ஆர் போத் சைடு நாட் ஒர்க்கிங் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இங்கே வந்து நான் போட்டோட பேஸ்கெட்ஸில் மைக் எடுக்காதனால இங்கே நான் மைக் இஷ்யூ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே செலக்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த இஷ்யூ பற்றி நம்ம அடிஷ்னலாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை இங்கே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டைப் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து பெருசாலாம் டைப் பண்ணல, மைக் நாட் ஒர்க்கிங் அப்படின்றத மட்டும் நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே கீழே ரைட் சைடில் பர்ச்சேஸ் டேட் கேட்டிருக்காங்க, லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா இன்வாய்ஸ் கேட்டிருக்காங்க. பர்ச்சேஸ் டேட்டில் நீங்கள் எந்த டேட்டில் ரிசீவ் பண்ணீங்களோ அந்த டேட்டை வந்து கொடுத்துருங்க. டேட்டை கொடுத்ததுக்கப்புறமா இன்வாய்ஸையும் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்ரி கொடுத்துட்டு நம்ம சப்மிட் கொடுத்துடலாம். இப்போ கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு, கூடவே இங்கே டிக்கெட் நம்பரையும் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ அவ்வளோதான், இந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ரெண்டு மெயில் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. இமேஜ் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதுலேருந்து ரெண்டு மெயில் வந்து நமக்கு வந்திருக்கு. அந்த மெயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட் நம்பரையும் அனுப்பிச்சிருக்காங்க. கூடவே இங்கே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா கீழே அந்த டிக்கெட் நம்பரை ட்ராக் பண்ணிக்கிறதுக்கும் லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கை யூஸ் பண்ணோம் அப்படின்னா டிக்கெட் நம்பரை ட்ராக் பண்ணுறதுக்கான அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். நம்ம நார்மலாக அந்த அஃபிஷியல் பேஜ்லேயே வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். இங்கே லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி போகும்போது அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட டிக்கெட் நம்பர் அதுவாகவே ஃபில் ஆயிருக்கு. இப்போ ரெஜிஸ்டர் பண்ணவனே இந்த ஸ்டேட்டஸை செக் பண்ணுறதுனால இங்கே ஒரே ஒரு அப்டேட் மட்டும் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு ரெண்டு நாளில் வந்து அப்டேட் பண்ணுறோம் அப்படின்றது போல் இங்கே அப்டேட் வந்திருக்கு. இதே மாதிரி 381க்கு நம்ம அப்ளை பண்ணப்போ அவங்க அப்டேட் பண்ண ஸ்டேட்டஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன், பாருங்கள். நம்ம அஃபிஷியல் சைட்டில் போய் டிக்கெட் நம்பரை ட்ராக் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம மேனுவலாக டைப் பண்ணுற மாதிரி தான் டிக்கெட் நம்பர் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் எத்தனை அப்டேட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு. நம்மளோட இஷ்யூ ப்ராடக்டை பிக்கப் பண்ணுறதுலேருந்து அவங்க சர்வீஸ் சென்டருக்கு போகிற வரைக்கும் உள்ள அப்டேட்டையும் வந்து கரெக்டாகவே பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஒருவேளை ரீப்ளேஸ்மெண்ட் யூனிட் இஷ்யூ பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் அந்த யூனிட்டை ட்ராக் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ரெட் கலர் டெக்ஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த ப்ராடக்ட்டோட லொக்கேஷனையும் வந்து ட்ராக் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் யூனிட் கைக்கு வரதுக்கு 1 மாதத்துலேருந்து 1.5 மாதம் வரைக்கும் ஆயிரும். ஆனால் கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட் யூனிட் நம்ம கைக்கு வந்துடும். இப்போ இங்கே இருக்க ட்ராக்கர் ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணோன்னே நம்மளோட ரீப்ளேஸ்மெண்ட் யூனிட்டை ட்ராக் பண்ணுறதுக்கான ஸ்டேட்டஸ் எந்த மாதிரி காமிக்கிறது அப்படிங்கிறதையும் பாருங்கள். நம்மளோட இஷ்யூ ப்ராடக்ட்டை பிக்கப் பண்ணதுக்கப்புறமா சர்வீஸ் சென்டர் போகிற வரைக்கும் உள்ள ஸ்டேட்டஸ் எப்படி அப்டேட் பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கே இருக்க ட்ராக்கர் ப்ராடக்ட்டில் சர்வீஸ் சென்டர்லேருந்து நம்ம கைக்கு வர வரைக்கும் உள்ள ஒவ்வொரு ஸ்டேட்டஸையுமே இந்த ஸ்டேட்டஸில் கொடுத்துருக்காங்க.
முதல் சொன்ன மாதிரி போட்டோட மற்ற ப்ராடக்ட்ஸுக்கும் இதே மெத்தட் தான். உங்களுக்கு சவுண்ட் பாராக இருந்தாலும் சரி, யூஎஸ்பி கேபிள் இருந்து இயர்ஃபோன் எது வேணா இருந்தாலும் சரி, போட்டோட அக்சசரிஸுக்கு உங்களுக்கு தேவைப்படுச்சுனா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ப்ராடக்ட்டுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராடக்ட்டுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் யூனிட் வாங்கிக்க முடியும். ரீப்ளேஸ்மெண்ட் வந்த யூனிட்டில் அதே கலர் தான் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் வந்து போட்டோட பேஸ்கட்ஸ் 242 மட்டும் கலர் மாறி கொடுத்துருக்காங்க. ஃபால்ட்டான பேஸ்கட்ஸ் 242 வந்து லைம் க்ரீனில் இருந்துச்சு, இவங்க ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறது ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க இங்கே கொடுத்துருக்கிறது போட்டோட ஏடப்ஸ் 381 பிளாக் கலர்லேயே வந்துருச்சு. ஃபால்ட்டானது வந்து பார்த்தீங்கன்னா பழைய 381 அந்த மைக்ரோ யூஎஸ்பி போட்டோட இருக்க அந்த 381 தான், இப்போ ரீப்ளேஸ்மெண்ட்டாக டைப் சி போட்டோட இருக்க இந்த 381 கொடுத்துட்டாங்க. இப்போ வந்துருக்கு இந்த புது 381க்கும் பழைய 381க்கும் உள்ள கம்பேரிசன் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம டெக்கிரேட்டிவ் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல டெக்கிரேட்டிவ் சந்திக்கும்.